குட் ஈவினிங் எவ்ரிபடி. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்தியன் தாத்தா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் மணல் பார்க்கணும்னு நம்புறேன். இந்த இவ்வளோ பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னிக்கத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அற்புதமாக ஆறு பாட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐ வெரி ஹாப்பி. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி. தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங். யாரும் ஹாய் சொல்ல ஏங்க, என்ன சொங்கியா சொல்றீங்க? எனக்கு கேட்டோம் தண்ணீரானே இன்னைக்கு 3 மணிக்கு யாரும் ரிலீஸ் ஆச்சு, யாராவது பாட்டு கேட்டீங்களா? அதே இப்ப லைவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ப்ளீஸ் என்ஜாய், ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச். ஐ அம் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட். அப்பாவோட டைரக்ஷன்ல அதுக்கு எப்ப நடிப்பார்? Whenever அப்பா டிசைட்ஸ் அண்ட் ஹீ ஃபீல்ஸ். இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க என் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தா நிச்சயமா என்ன வச்சு பண்ணுவாரு. மேபி மேபி சூன். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. மேபி மேபி நீங்க இந்த ஸ்டேஜ்ல பாக்கலாம். எல்லாருக்கும் சங்கர் சார், கமல் சாரோட காம்பினேஷன் பற்றி எவ்வளோ பெரிய அறிதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்தில் நான் இருக்கின்றது நான் பெருமை நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 96 அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டிப்பில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன் போது அது ஒரு பெருமையான விஷயம். ஐ தேங்க்யூ சங்கர் சார், முனாசன் சார், லைக்கா சார், லைக் சுபாஷன் சார், வாய்ப்பு கொடுத்தது வந்து சாதாரணமாக யாருமே கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கேன். நான் வந்து செம்மையான கொடுப்பனவனாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சங்கர் சார் படத்தில் நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் அந்த நம்ம வந்து பிறந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோன்னு சொல்கிறதே நம்ம கிஃப்ட். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும் போது கொடைக்கானலில் வந்து போட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். சங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேம் நடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன். இப்போது அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன்னும் போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு 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 சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன்.
ஐயா கொஞ்சம் ஒதுக்கி இருக்கையா. நமக்கும் ஜாஸ்தி கோவம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுக்கி போயிருந்த பெற்ற பண்டிச்சு ஒதுக்கி இருக்கேன். வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100% ஒன்னில கோவம் வரும். கோவம் வரும்போது வெளிப்படுத்த கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு அப்போ கிடையாது, இப்ப இருக்கு. என்னவெல்லாம் பண்ணு போட அசிஸ்ட் போயிட்டே இருக்க, அதை தீமா வச்சிருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னவா பண்ணுறது, ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்க வந்து வேற ஒரு நீங்க பார்க்கலாம் நிச்சயம். ஏன் கார்த்திக் வந்து நண்பங்க என்ன பண்ணலாம் இருக்கு, அவசியம் கிடையாது. அவரும் கதை அவர் படைப்பு ஒன்று இருக்கு, அவரு இது வெரி லெஜண்ட் டைரக்டர், ரைட்டிங் இருக்கும், அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு லவ் மூமெண்ட் தான். அவன் கார்த்திக் சார் ஒரு படத்துல நான் இருக்கேனா இல்ல இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். ஹி நோஸ் வென் ஹி ரீச் எ பெட்டர் ஆக்டர் யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றது கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்லும் அவசியமே கிடையாது. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் சிறப்பாக பண்ணும் அது மட்டும் தான் என்னோட லைஃப் கோலா வச்சிருக்கேன் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேற லெவல்ல நம்ம வந்து நிக்கணும் மட்டும் தான் கொள்கையா இருக்கு அது மட்டும் முடியும். கவனிப்பாவும் ஒரு பக்கம் இருக்கும் எல்லாமே கலந்து பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. எந்த கதையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அதை பண்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அவ்வளோதான். தேங்க்யூ.